ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லச்சு ஃப்ரம் லச்சுஸ் லைஃப் ஸ்டைல் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கேட்ட சோக்கர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து சோக்கர் கலெக்ஷன் எந்தில் காமிச்சிருப்பேன். ஸோ அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஃபுல் வீடியோ வந்து சீக்கிரம் போட சொல்லி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்லேருந்து ஆரம்பித்து நல்ல திட்டமான ஹெவியான சோக்கர்ஸ் அண்ட் பார்வையான சோக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூணு விதமான செக்மெண்ட்டில் இந்த சோக்கர் கலெக்ஷனை வந்து காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த கேரளா பேட்டர்னில் வரக்கூடிய லைட் வெயிட் சோக்கர் கலெக்ஷன்ஸ். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஒரு 13-14 கிராம்ஸ்லேருந்து இந்த மாதிரி கேரளா சோக்கர் பேட்டர்ன் வந்து அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது 16 கிராம்ஸ் வரும். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 8%லேருந்து ஆரம்பித்து 12%க்குள்ளே வரும். ஒரு ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் அப்படின்றது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் இதில் வந்து டர்க்கி பேட்டர்ன், கேரளா பேட்டர்ன், அதுக்கப்புறமா வந்து கொல்கத்தா டிசைன், ஃபியூஷன் ஜுவல்லரி, அப்புறம் வந்து லைட் வெயிட்லேயே பார்வையான சோக்கர் லைக் 50 கிராம்ஸில் வரக்கூடிய பார்வையான சோக்கரை 23 கிராம்ஸில் வெரைட்டிஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து டர்க்கி டைப் நெக்லஸ்ஸு, 15 கிராம்ஸில் வரக்கூடிய பேட்டர்னு. எதுக்குமே பேக் செயின் கிடையாது. பேக் செயின் நம்ம வந்து ஒரு 2-3 கிராம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஹேங்கிங் ட்ராப்ஸில் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக வரும். வித் கட் ஃபினிஷிங் நல்ல கிளாஸியாக இருக்கும். அண்ட் இந்த டிசைன் ஒரு சூப்பர் மூவிங் டிசைனே சொல்லலாம். பார்க்குறதுக்கும் நல்ல பெருசாக பார்வையாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் நான் வந்து நெக்கில் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராடான நெக்காக இருந்தால் கூட இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு 30 கிராம்ஸில் வரக்கூடியது. ரொம்ப திட்டமான ஸ்ட்ராங்கான டிசைன். இதில் ஒரு பீட்ஸ் செயின் மாதிரி வந்து மேலேயும் கீழேயும் வந்து ரன் ஆகும். உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நல்ல ப்ராடான டிசைன். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டர்க்கி மாடலே ஹேங்கிங் ட்ராப்ஸோடு வரக்கூடிய ஒரு மோஸ்ட் ட்ரெண்டிங் டிசைன். நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது உங்களுக்கு அந்த 27 கிராம்ஸ்லேயே நல்ல ஒரு லென்த்தியான பேட்டர்ன் வேணும், ட்ராப்ஸ் பேட்டர்னில் வேணும் அப்படின்னா அந்த டிசைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். சூப்பராக இருந்ததுனால ஸ்ட்ராங்காகவும். இது எல்லாமே வந்து 24 கிராம்ஸ். இப்போ நம்ம பார்க்குற இந்த பர்டிகுலர் சோக்கர் டிசைன் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப்னா பாருங்கள். 24 கிராம்ஸுக்கு இது வந்து எவ்வளோ பார்வையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு 40 கிராம்ஸ் 5 பவுண்டில் வரக்கூடிய சோக்கர் அளவுக்கு உங்களுக்கு பார்வையான டிசைன் இது கொடுக்கும். எல்லா ஜுவல்லரிஸ்லையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த HOID ஐடென்டிஃபிகேஷன் கோடு எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இல்லாமல் நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரிங்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ட்ராப்ஸ் பேட்டர்ன்லேயே மல்டி ட்ராப்ஸ் மாதிரி வரக்கூடியது. ஸோ உங்களுக்கு கீழே 3 விதமான லேயர் ட்ராப்ஸ் வந்திருக்கும். சோக்கர் டிசைன்லேயே ஒரு அல்டிமேட் பேட்டர்ன் இது. ஃப்ளவர் எம்போஸ் வந்து மேலே வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க. ஒரு 1 inch வரைக்கும் ஃப்ளவர் எம்போஸ் வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹேங்கிங் பேட்டர்ன் இல்லாமல் உங்களுக்கு அப்படியே ப்ராடாக வந்துட்டு ஒரே ஒரு டிக்கி ஹேங்கிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு எனாமல் ஒர்க்கில் வரக்கூடிய பேட்டர்ன். ஸ்டோன் எதுவுமே கிடையாது. நல்ல பார்வையாக இருக்கும். சிங்கிள் சோக்கர் வேர் பண்ணாலும் ரொம்ப பார்வையாக தெரியும். ஈவன் இந்த டிசைன் வந்து சூப்பரான ஒரு டிசைன். இதுவுமே நல்ல ப்ராடான சோக்கர். ஒரு 24 கிராம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பர்டிகுலர் 23, 24, 28க்குள்ளே நல்ல ஒரு 50-60 கிராம்ஸில் வரக்கூடிய பார்வையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன். ரொம்ப அழகான எம்போசிங் வந்து இந்த சென்டரில் கொடுத்துருப்பாங்க. கீழே வரக்கூடிய பீட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த சோக்கர் வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும். சென்டரில் மட்டும் ரெட் ஃபினிஷ் மாதிரி ஒரு ஆன்டிக்கில் லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழுத்தமான ஒரு டிசைன், செம பக்காவான ஒரு ஜுவல்லரி. பார்க்குறதுக்கும் சூப்பர் பார்வையாக இருக்கும் இந்த டிசைன். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஹெவி டிசைனில் ஒன்று காமிச்சோம், அதாவது 28 கிராம்ஸில் காமிச்சோம் இல்லையா, அதுவே 25 கிராம்ஸில் இப்போ நான் வச்சுருக்கிற டிசைன் பாருங்கள். ஒன்லி திங் அந்த லக்ஷ்மியோட சைஸ் மட்டும்தான் சென்டரில் கொஞ்சம் குறையும். மற்றபடி உங்களுக்கு 3 கிராம் கம்மியிலேயே அதே மாதிரி பார்வையான சோக்கர் அவைலபிள் இருக்குது. இதுவும் ஆன்டிக் டச்சில் வரக்கூடிய ஒரு சோக்கர் டிசைனு. கரெக்டாக 42 கிராம்ஸ் வரும். ப்ராடான ஒரு டிசைன். அண்ட் இதே மாதிரி ஆன்டிக் டச் இல்லாமல் எனக்கு வந்து லக்ஷ்மி வச்சு வேணும், கீழே ஃபுல்லாக ஒரு 3 பால் சலங்கையில் ஹேங்கிங்ஸ் வேணும் அப்படின்னா இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன், செம்ம அழகாக நல்ல பார்வையாக இருக்கும். 40 கிராம்ஸ் வரும். இதுலேயும் அதே மாதிரி தான், வளையிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்ன். இதுக்கு நீங்கள் பேக் செயினு ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 கிராம் வரைக்கும் நீங்கள் பேக் செயின் மினிமம் ஆட் பண்ணலாம். 3-4 கிராம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி பேட்டர்னில் நல்ல ஒரு ப்ராடான டிசைன்
தான் இது கூட. பட் டர்க்கி பேட்டர்ன் வந்து லைக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோக்கர் வாங்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டில் லேயர் லேயராக வந்து வரக்கூடிய ஹாரம் கலெக்ஷன் கூட நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேர பண்ணும்போது ஒரு சூப்பரான வெட்டிங் ஜுவல்லரியை நீங்கள் வந்து பேர பண்ணலாம். இப்போ இது 18 கிராம்ஸு, உண்மையாகவே நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த சோக்கர். ரொம்ப லீவ் டிசைனில் உருவம் இல்லாமல் ஒரு பேட்டர்னில் போகணும் அப்படின்னா டர்க்கியில் நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது, அது வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற சோக்கர் டிசைன்ஸ் எல்லாமே அல்டிமேட் லைட் வெயிட்டில் வரக்கூடிய பார்வையான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 2/7 வரக்கூடிய சோக்கர். இதில் எதுலேயுமே ஸ்டோன் கிடையாது. அப்படியே சிங்கிள் ஸ்டோன் ஏதாவது இருந்தாலும், சிங்கிள் ஸ்டோன் ஆர் பீட் கெம்ப்பு எது இருந்தாலுமே அதோடய வெயிட் லெஸ் பண்ணி தான் டேக்கில் கொடுப்பாங்க. இதில் எனாமல் டிசைன் மட்டும்தான் இருக்குது ஃப்ளவரை ஹைலைட் பண்ணுற மாதிரி. இது வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒரு நெட்டட் டிசைன், ஒரு பக்கம் ஃப்ளவர் டிசைன். 19 கிராம்ஸில் வரக்கூடிய சோக்கர் இது நான் வச்சு காமிக்கும் போது பாருங்கள் பார்வை எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா கிராண்டாக ஒரு 3.5 பவுன் இருக்கக்கூடிய சோக்கர் லுக் இருக்கும். ஆனால் இதோடய கிராம் வெயிட் 19 கிராம்ஸ் தான் அது வந்தது. இது வந்து 20 கிராம்ஸ். இது ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஹாட்டின் ஹாட்டினாக வந்துட்டு நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எந்த சோக்கர் எடுத்தாலுமே நீங்கள் மேலே வச்சு பாருங்கள். அதே மாதிரி மேலே இருக்க லேயரும் கீழே வரக்கூடிய லேயருமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கா குத்தாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒரு குட்டி ஹேங்கிங் சென்டரில் வருது இல்லையா, சில பேருக்கு இது மாதிரி மல்டி ஹேங்கிங் பிடிக்கும். ஆக்சுவலி இது நேரில் ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயும் லக்ஷ்மி எதுவுமே கிடையாது, ஒரு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜுவல்லரி டிசைன் தான். நிறைய பேர் வந்து லக்ஷ்மி வந்து சில டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி மட்டும் ஓகே ஹாரம் மாதிரி, பட் எனக்கு சோக்கரில் வந்து லக்ஷ்மி வச்சு வேண்டாம் ஃபேன்சியாக தான் வேணும்னு சொல்லி லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து 3 ஹேங்கிங்கோட ரொம்ப பிரிட்டி மாடல். இதோட ஷேப்பே மற்றதை விட பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். 24 கிராம்ஸ், 3/7 நல்ல ஒரு 5 பவுன் லுக்கு தெரியுது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஜுவல்லரியே நல்லா ஹைலைட்டடாக தெரியும். இதுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு யூ டைப்பில் ஒரு ஹாரம் பேர பண்ணலாம், இல்லை இந்த சோக்கரே சூப்பராக இருக்கும். இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வரக்கூடிய ஒரு ஒரு டிசைனுமே ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க. 24 கிராம்ஸ்க்கு அவ்வளோ அழுத்தமாக இருந்தது. நெக்கில் அப்படியே நம்ம வச்சு வேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த ஒரு ஜுவல்லரி போடுறோம், இதோட ஒரு ஜிம்கி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வேறு எந்த ஜுவல்லரியுமே தேவைப்படாது. அண்ட் அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு லேயர் லேயராக ஒரே ஒரு சைடில் மட்டும் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அது கூட க்ராஸாக பண்ணியிருப்பாங்க. இதோட லுக் வந்து ரொம்ப அழகான ஒரு சூப்பர் டிசைன் லுக் இது. இல்லை லைட்டாக வந்து உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங் வந்து மேலேயும் கீழே லேயர்லேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. 25 கிராம்ஸில் வரக்கூடிய டைப் இது. இந்த சோக்கருமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு டிசைனும் லெஃப்ட் சைடில் ஒரு டிசைனும் பண்ணியிருப்பாங்க. கீழே பார்க்கறதுக்கு மல்டிபிள் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், பட் ஹேங்கிங்ஸ் கிடையாது, ஒரே ஒரு சின்ன டிக்கி ஹேங்கிங் மட்டும்தான் வரும். நல்ல பார்வையாக இருக்கும். இது 26 கிராம்ஸ். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 23லேருந்து 28க்குள்ள நம்பர் ஆஃப் டிசைன்ஸ் லைட் வெயிட்டில் நிறைய வச்சுருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா எனாமல் வச்சு ரொம்ப ப்ராடான டிசைன். இது வந்து உங்களுக்கு ஹை நெக் மேலேருந்து கீழே இறங்கி வர அளவுக்கு உங்களுக்கு நெக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த டிசைன். ஸோ நீங்கள் வச்சு காமிக்கிற பாருங்கள். இது வந்து 31 கிராம்ஸ் வரும். இது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் நான் வந்து உங்களுக்கு நெக்லேயே வச்சு காமிச்சிருக்கேன். சின்ன டிசைனாக இருக்கட்டும், பெரிய பெரிய சோக்கஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்வையாக இருக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ரொம்ப நல்லா இருந்தது. பேட்டர்னும் ரொம்ப ரொம்ப அழகானது. மேலே ஃபுல்லாக வந்து பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழே ஒரே ஒரு ஹேங்கிங்கு. நல்ல ஒரு ப்ராடான ஒரு நெக்லஸ்ங்க. கிட்டத்தட்ட 55 கிராம்ஸ் இருக்கக்கூடிய லுக் வந்து இந்த சோக்கர் வந்து கொண்டு வரும். ரொம்ப நல்லா பார்வையாக இருக்கும். இது வீடியோவில் எந்த அளவுக்குன்னு தெரியல, நேரில் நல்லா பெருசு, கையில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிசைன் நல்லா. இது வந்து உங்களுக்கு டபுள் ஹூக்கு கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த சோக்கர்ஸ்க்கு எப்போவுமே ரோப்பு தான் வந்து செயினை விட பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய சாய்ஸு. இல்லை எனக்கு வந்து ரோப் வேண்டாம் செயின் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் செயின் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். செயின் வந்து உங்களுக்கு 4 கிராம்ஸ் செயின் வந்து இந்த பர்டிகுலர் பேட்டர்னுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இது ப்ராடான சோக்கர் இல்லையா, அது கூட 34 கிராம்ஸில் சூப்பர் ப்ராட். இது எல்லாமே ஹெவி வெட்டிங் சோக்கர்ஸ். அதாவது 65 கிராம்ஸில் பண்ணக்கூடிய டிசைனை பாதிக்கு பாதி கம்மி கிராம்ஸில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ப்ராடான டிசைன். இது வந்து 35 கிராம்ஸ் வரும். ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது. பிரிட்டியா லெஹெங்காக்கு, சில்க் சாரீஸ்க்கு, ஒரு ஹாஃப் சாரீ, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ரொம்ப சூப்பராக வந்து இந்த மாதிரி சோக்கர்ஸ் வந்து டிசைன் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது கூட பாருங்கள். எல்லாமே நான் வந்து கிட்ட காமிக்கிறேன்.
ஒரு ஒரு டிசைனுமே அவ்வளோ நல்லா அழகாக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே மேலே ஃபுல்லாக ஃப்ளவர், கீழே ஃபுல்லாக 3 layers பால்ஸ் டிசைன் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. 36 grams வரும் இந்த பேட்டர்ன். எனாமல் டிசைன் வந்திருக்கிறதுனால நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ரொம்ப கம்ப்ளீட் ப்ளெயினாக போகாமல் கொஞ்சம் எனாமல் டிசைனோடு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக ஹைலைட்டடாக தெரியும். இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி சோக்கர்ஸில் மிடில் மட்டும் சுற்றி ஒரு சின்ன ஃப்ளவர் ஷேப்பில் ரூபி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி, கெம் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியும் வருது. சில பேருக்கு வந்து என்ன தான் இருந்தாலும் ஸ்டோன் இல்லாமல் தான் எனக்கு வேணும், கம்ப்ளீட் பிளெயின் கோல்டில் கட் ஃபினிஷோடு வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கான டிசைன் இது 39 grams சூப்பர் ப்ராடான ஒரு சோக்கர், ரொம்ப ப்ராடான ஒரு அல்டிமேட் டிசைன். நல்ல ப்ராடான நெக்குக்கெலாம் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இவங்கக்கிட்ட வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் எவ்ரி வீக் நீங்கள் போனாலுமே புதுசாக டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்கக்கிட்ட மூவிங் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா லைட் வெயிட்டில் நிறைய டிசைன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. லைட் வெயிட் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஹெவி வெயிட்டில் வேணும்னா அதே டிசைன்ஸ் ஹெவி வெயிட்லேயும் அவைலபிள் இருக்குது, மீடியம் வெயிட்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி என்ன என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அதை மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மூவிங் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து புது டிசைன்ஸ் நீங்கள் உங்கள் ஷோரூமில் பார்த்துட்டே இருக்கலாம். எல்லா ஜுவல்லரிக்குமே வந்து அந்த HYID ஐடென்டிஃபிகேஷன் கோட் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற டோட்டல் கிளியர் வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சோக்கர் கலெக்ஷன் போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.